ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தரமான அப்டேட் வீடியோ தான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெயினாக நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த கிளாஸ் ஸ்குவாட் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்லாம் இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி ஆல் போட்டுக்கொள்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது இதில் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஈவெண்ட்டில் என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு. அந்த வீடியோட லிங்க் வந்து கார்டு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள், அந்த சேனலையும் இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு இது வாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல அந்த ரெண்டு டோக்கன் தான் இந்த இவெண்ட்டோட மெயினான விஷயம். ஸோ இது வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராம்பேஜ் ஈவெண்ட்டில் ஒரு மஞ்சள் கலர் டோக்கன் கலெக்ட் பண்ணுறோம்லவா, ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு தான் அந்த மெயினான ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அடுத்து நேற்று நம்ம கில்டு செகண்ட் கில்டு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி, செம்ம சப்போர்ட். பட் ஃபுல் ஆயிடுச்சு மக்களே, ஸோ ரொம்ப சாரி. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் போனோன்னே அடுத்து நம்ம கொஞ்சம் டைமண்டும் பை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த வாங்கிடுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃப்ரீயாக, அதாவது இடம் இருக்கப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்காக கில்டோ டெய்லி வந்து சேர முடியாமல் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி மக்களே. ஸோ நான் என்ன பண்ணுறது, உங்களை மாதிரி 100 பேர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, 40 ஃபுல் ஆகிட்டு. சரி, விடுங்க, பேக் டு த வீடியோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரீனாவே ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் 2 பெருமுடா நீ என்ன போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருங்க மேலே இருக்குது வரட்டும், அது வந்து தான் எனக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் எடிட்டிங் இல்லை, அவ்வளோ ஸ்லோ வச்சுட்டோமா. ஸோ அவர் ஃபோட்டோ போட்டு இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறாங்கப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கெஸ் ஊ இஸ் கம்மிங் டு பெர்முடா அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் இருக்கவங்களாம் எங்கள் டைமண்ட் பிடுங்க வந்துட்டு இருக்கானுங்கிறா அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கரீனா காரன் போட்ட போஸ்ட்டு. அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, இதில் வந்து நேற்று வீடியோவில் வந்து நேற்று முந்தா நேற்று வீடியோவில் இதில் என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறான்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ என்னென்னலாம் டைமண்டில் பிடுங்க போகிறான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த வெப்பன் ராயல்னு சொல்லிட்டு ஒரு 50% சான்ஸ் இருக்குது ஒரு கன்று. ஸோ இது என்ன ப்ரோ கன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா MP5. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீட் மைனஸு, தாறு மாதிரி தக்காளிச்சு ஒரு பவர். இதுதான் MP5 டாப் ஸ்கின்னாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சுக்கு ரேஞ்சும் கிடைக்குது, சிங்கிள் டேமேஜ். ஸோ வெறித்தனம் அழுத்தலாம். ஸோ ரேஞ்சில் இருந்தாலும் ஹெட் ஷாட் அடிக்கலாம். ஸோ இது வரும் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஒரு MP5 வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% சான்ஸும், அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரியே ஒரு AUG கன்று இருக்கும். ஸோ அது வரவும் சான்ஸ் இருக்குது, இல்லை உட்பிக்கர் வர சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா AWM வர சான்ஸ் இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து மெயினாக தமிழ்நிலையே வெப்பன்றாயில் வச்சுருப்பேன். ஏன்னா 4 கன்று வர சான்ஸ் இருக்குது. MP5 வரலாம், உட்பிக்கர் வரலாம், AUG வரலாம், அப்படி இல்லைனா என்றால் வந்து பார்த்தீங்கன்னா AWM வரலாம். ஸோ AWM-க்கும் ஒரு ஸ்கின் இருக்குது, அதையும் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட முடியும். நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி விட்டு பார்க்குறீங்க, அப்புறம் எப்படி காட்டுறது? ஸோ இப்போ வந்து டைமண்ட் ஈவெண்ட்டில் வரப்போகிற அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அது ஒரு பண்டில். ஸோ இந்த பண்டில் OC-ல கொடுப்பானா என்னென்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு அஃபீஷியலான கன்ஃபர்மேஷனான தகவல் வந்து கிடைக்கல. பட் இந்த ஈவெண்ட் வந்து எது மாதிரி இருக்குன்னா அந்த K1 நம்ம வந்து பஞ்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான். இதுதான் மெயில் பண்டில், அவ்வளோ சீனாக இல்லை, பட் அந்த எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும் அவங்க வர்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபீமேல் பண்டில். ஸோ ஃபீமேல் பண்டில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. மெயில் பண்டிலோட ஃபீமேல் பண்டில் இந்த வாட்டி மொக்க பண்ணிட்டானுங்க, ஏதோ இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ரொம்ப சீனு ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சத்தியமாக சொல்ல மாட்டேன். ரெண்டு பண்டிலுமே இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் வர ரெண்டு பண்டிலுமே கொலாபரேஷன் பண்டில் தான் சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஷர்ட் வந்து OC-ல தான் கொடுப்பான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து மெயிலுக்கும் போகலாம் ஃபீமேலுக்கும் போகலாம். ஸோ இந்த ஒரு டீஷர்ட் ஃப்ரீ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு AWM ஸ்கின்னு, இது பார்க்க AWM மாதிரியே இல்லை, நல்லா குண்டு பண்ணி மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து வெப்பன் ராயில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டைமண்ட் நிறையா பிடுங்குற மட்டும் தான் ஒரு நினைக்கிறேன். அடுத்து இதுதான் நம்ம சொன்னோம்லவா, ஸோ அந்த ஒரு MP5 எஃபெக்டோடு பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ சும்மா பார்க்கவும் சரி பவரும் சரி எல்லாமே இந்த MP5 சூப்பராக இருக்குது. அதான் இது வந்து டாப் MP5 மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு நிறையவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பவருங்க, ரேஞ்சு கிடைக்குது, டேமேஜ் வேறு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OC-ல கிடைக்க போகுது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து மக்களுக்கு அனைவருக்கும் OC-யில் தரப்போகிறான் கரீனா காரன் அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த பேக் பேக்கு, ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிச்சாத்தான் வந்து உட்காந்துருக்குது. அதுக்கு முன்னாடி விஞ்சோக்குன்னு ஒரு ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு ஆப்பை போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி மணியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் கூட நடத்துகிறாங்க, அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஒரு தனி வீடியோ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதில் போயிட்டு ஒரே ஒரு கில், அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணி ஒரு கில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு
நம்ப மாட்டீங்க 40 ருபீஸ். ஸோ அப்போ ரெண்டு கில் அடிச்சிங்கனால 80 ருபீஸ், பட் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதில் வந்து ஒரு 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டுறோம். அது 50 ரூபா எப்படி ப்ரோ கட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிங்க் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரை போனஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டலாம். அப்படி இல்லைனா அந்த 15 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்குது ப்ரோ, லக்கில் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் நிறைய கேம்ஸ் ஆடி ஏர்ன் பண்ணி, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கட்டி 2-3 கிலோ தட்டி விட்டு வெறித்தனம் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் பேசிக்காக சொல்ல வர்றது. ஸோ விஞ்சோ கோட் ஆப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் ஏகப்பட்ட ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் கிட்ட ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரூஃப் கூட காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலாபரேஷன் வேறு வர போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கொலாபரேஷனாக இல்லை அதோட ஜாயின்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பட் அதில் வந்து இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் வருது. இந்த பண்டில் பார்க்க அப்படியே K18 வேர்ஷன் மாதிரியே இருக்குல்ல. ஸோ K18 பண்டில் மாதிரியே இருக்குது, சத்தியமாக என்ன பொறுத்தளவு அது வந்து இப்படி தான் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீமேல் பண்டிலையும் காட்டுறேன். இது பேர் ஏதோ சமோசா சாக்ரஸோ ஆதித்ய வாய்க்குலையும் நுழையில பார்த்த ப்ரொனன்சேஷன், அந்த ஒரு கொலாபரேஷன் தான். அது கொலாபரேஷனாக இல்லை ஜாயின்டானு தெரியல. இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பாருங்களேன், டாப் நாச்சுங்க இந்த ஒரு வரிசையில். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் காஸ்ட் வந்து வெறித்தனமாக இருக்கிறது என்பதனே தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வேறு எதுவும் இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டெத் லூட் பாக்ஸா இல்லை பரிசு புட்டியான்னு தெரியல. பரிசு புட்டி மீன்ஸ் அந்த கிஃப்ட் போடுவோம்ல, ஸோ அதுவான்னு சொல்லி தெரியல. லூட் பாக்ஸ்னு தான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஒரு பேக் பேக் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பீனில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இந்த சப்போர்ட் போர்டு, அடுத்து ஒரு மீனான குளோவாலாம் இருக்குங்க. அந்த குளோவால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த குளோவால், அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேராசூட் லோட் லூஸுக்கு இதெல்லாம் பாருங்கள். அந்த கொலாபரேஷனில் வரப்போ ஐட்டம்ஸ்லாம் இதுதான் அந்த ஒரு குளோவாலி. ஸோ இந்த ஒரு குளோவால் பார்த்தீங்கனாலே வெறித்தனமாக இருக்குது. அதாவது இந்த கலர் சேச்சுரேஷன் லெவல் அது ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தாலே நல்லாயிருக்கும்ல. ஸோ பாருங்களேன் அந்த எலும்பு கூட போட்டு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம சீனாக எடிட் பண்ணியிருக்கானுங்க. அடுத்து இந்த ஒரு பேனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பேனு, தக்க தக்க தக்கன்னு மின்னுதப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தனி கொலாபரேஷனாக இல்லை அதோட ஜாயிண்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நான் அப்டேட் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவல் ப்ராட்டேஷன் சோல்ட்ரோ போன்ற ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்கா. ஸோ வாய்க்குள்ளேயும் நுழையாமல் இது வந்து அதெல்லாம் வேறு ஏதோ இது சர்வரில் வந்த ஈவெண்ட்டு. அதாவது என்னன்னா அந்த சிம்பிளாக ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டுங்க மக்களை. இது இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஷூட் பண்ணணும், அதில் என்ன இது விட்டுதோ அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ பட் நமக்கு இந்த மாதம் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் கண்டிப்பாக விடணும். போன மாதம் தான் கரீனா கடை விடாமல் ஏமாற்றி போட்டான், பட் இந்த மாதம் 22-25 ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வரவில்லை என்றால் கரீனா காரனை கல்லை எடுத்து எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து இந்த மாதம் இருக்குது அப்படின்றத என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ அப்டேட் எதுவும் வரல, அப்படி வந்தது அப்படின்னா சொல்கிறேன், பட் ப்ரிடிக்ஷனை பொறுத்தளவு கண்டிப்பாக இந்த மாதம் அப்டேட் இது வரணும். அடுத்து வந்து ஃபைனலாக அந்த ஒரு கிளாஸ் ஸ்குவாட் லவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வச்சுருந்தேன். என்னன்னா இந்த ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் இல்லை இந்த மாதம், அதாவது இப்போ ஜூன் போயிட்டுருக்கா. ஸோ நாளையிலேருந்து ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது, ஜூலை ஒரு ஆஃப்லேருந்து இல்லை எண்டிங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இது நம்மளும் ப்ளே பண்ணலாம், நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸும் கிடைக்கும், எமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் என்ன எமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் உங்களுக்கு கார்டில் இருக்கும். ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதாவது ரேம்பேஜ் அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ கூட என் கார்டில் வந்து அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், ஓகே கே. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹாசமான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம வந்து தேனிக்கு போயிட்டு நிறைய வியூஸ் வந்து போடலாம். டாடா டிகே, லவ் யூ ஆல், பாய்.